as Jesus, I am Punita. எனக்கு more than 1 year abdominal pain இருந்துட்டே இருந்துச்சு. Continuous pain இருக்கும். 6 months மேல டேப்லெட் இன்ஜெக்ஷன் போட்டு எதுக்குமே செட்டில் ஆகலை. தென் அங்கிளோட டிவி ப்ரோக்ராம் December 10th பார்த்துட்டு இருக்கும்போது அவர் Psalm 103:3-4 வசனம் சொல்லிட்டு இருந்தாரு, உங்கள் கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு இறக்கங்களாலும் கிருபைகளாலும் முடிசூடுவார்னு. 1 week ஜஸ்ட் ஐ ப்ரேட் வித் தட் பைபிள் வர்ஸ், மிராக்லஸ்லி ஐ காட் ஹீல்ட் ஃப்ரம் ஆல் த பெயின். தென் என்னோட எண்டாஸ்கோபி, பயாப்சி, எவ்ரி திங் கேம் இஸ் நார்மல். ப்ரீவியஸாக சிடி ஸ்கேன், கான்ட்ரா சிடி எல்லாம் பண்ணும்போது டவுட்டாக இருக்குது, நெக்ஸ்ட் டெஸ்ட்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இந்த ப்ரேயர் அங்கிளோட வசனத்தை வச்சு ஜெபிச்சதுக்கப்புறம் எவ்ரி திங் கேம் இஸ் நார்மல் அண்ட் ஐ காட் ரிலீவ்ட் ஃப்ரம் ஆல் த பெயின். தேங்க்யூ ஜீசஸ். என் பேர் விஜயா, நான் மூளை கடையிலேருந்து வரேன். என் பையன் ரொம்ப அடங்க மாட்டான், பயங்கரமாக கூட்டிட்டு என் பையனை எல்லாம் கேவலமாக பேசு. ஒரு சிஸ்டர் வந்து அன்பரின் பாதத்தில் இங்கே ஒரு நாள் இட்டுன்னு போ அப்படின்னாங்க. நான் 3rd மாதத்துலேருந்து இங்கே வந்தேன். நாங்கள் ரொம்ப பாரத்தோடு வந்து இங்கே அவ்வளோ அழுதுட்டு போனோம். நாங்கள் வெறுமையாக தான் இங்கே வந்தோம். ஆனாலும் எங்களை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சுன்னு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நான் ஒரு விண்ணப்பம் எழுதி போட்டுப்போம். முதலாம் என் பையனுக்காக எழுதி போட்டு கூட்டிக்கிறான். ஆண்டவர் இன்றைக்கி வேலையில்லாத இருந்தான், வண்டியை வாங்கி டிவி கட்டாத இருந்தான். அந்த 80,000 ரூபாய் கடத்த ஆண்டவர் அடைக்க கிருபை செய்தார். வட்டி கடத்துலேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. இப்போ எனக்கு கடமை இல்லை, என் பையனுக்கும் வேலை கிடைக்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நடையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளோடு நீர் என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை மார்க்கெழுதின சுவிசேஷம் 14:66-68 வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிப்போமா? அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து நீயும் நசரேனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அதற்கு அவன் நான் அறியேன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்திற்கு போனான். அப்பொழுது சேவல் கூறிற்று நீயும் நசரேனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். நீயும் நசரேனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதங்கள் இயேசுவோடு இருப்பவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற மேன்மைகள். அந்த நேரத்திலே பேதுரு உயிருக்கு பயந்து இயேசுவை மறுதளித்தது உண்மைதான். அவன் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறான், இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது. ஜெசமனே தோட்டத்தில் எல்லா சீடர்களும் சிதறி ஓடிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பிடித்த உடனடியாக முதல்ல இந்த பேதுருக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு, பட்டயத்தை எடுத்து அப்படி போட்டான் பாருங்கள். மல்குசுடைய வலது காது துண்டா கீழே விழுந்துச்சு. இயேசுவின் மீது வைத்திருக்கிற அன்பையும் வைராக்கியத்தையும் காட்டத்தக்கதாக, யான் தலைவரை நீ என்ன அரெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெட்டிட்டான். நான் அடுத்த நிமிஷத்தில் இயேசு அந்த சேவகனை நேசித்து அதை எடுத்து காதில் ஒட்டி கடைசி நிமிஷம் வரைக்கும் அற்புதம் செய்து தன்னுடைய விரோதிகளையும் துரோகிகளையும் மன்னித்த ஆண்டவர், அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை இழுத்துட்டு போகிற நேரத்தில் இவர்களுக்குள் ஒரு பயம் வந்துவிட்டது. எல்லா சீடர்களும் தலை திரைக்க அங்கங்கே ஓடி போயிட்டாங்க. இயேசுவோடு இருந்த நாட்களுடைய மேன்மைகளை அந்த நேரத்தில் அவர்கள் தொலைத்து போட்டு விட்டார்கள். அவர்களுக்குள் ஒரு பயம். இந்த பயம்தான் சில நேரங்களிலே இயேசுவோடு இருக்கிற பிள்ளைகளை இயேசுவை விட்டு வெளியே தூக்கி போடுகிறது. இன்றைக்கு ஃபஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற அற்புதமே எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்துகிறார். ஏன்னா இந்த பயம்தான் ஒரு மனுஷனுக்குள்ளால் அவிசுவாசத்தை கொண்டு வந்து அதன் நெகட்டிவாக அவனை திங்க் பண்ண வச்சு, நெகட்டிவாக பேச வச்சு அதை நிமித்தம் அவனை கொண்டு டிப்ரெஷனில் போடுகிறதை பார்க்குறோம். அந்த டிப்ரெஷன் குறித்து சிறிது காலங்கள் போகும் பொழுது மென்டலாகி புத்தி பேதரித்தவர்களை மாறி இருட்டறையில் அவனை போட்டு
அவனுடைய சாவுகாலமே இருட்டறையில் முடியக்கூடிய விதத்திலே பிசாசானவன் சில தந்திரங்களை கொண்டு வருகிறான். இன்னைக்கு ஆண்டவர் முதல்ல உங்கள் எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற பயத்தை தூக்கி போடுறார். அன்றைக்கு இயேசுவோடு இருந்த அந்த பேதுருவுக்குள்ளால் இருந்த தைரியம் சில இழப்புகள் என்று வரும் பொழுது டக்குன்னு உடனடியாக மாறி பிசாசானவன் யூதாசை வஞ்சித்தது மாத்திரமல்ல, யூதாசை பணத்தினாலே வஞ்சித்தான், ஆனால் இவர்கள் எல்லாருக்குள்ளால் கோழைத்தனைத்தன் ஆவியை கொண்டு வந்து எல்லா சீடர்களையும் அவன் சிதறடிக்க பண்ணினான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள், இப்பொழுது நீங்கள் இயேசுவோடு இருக்கிறீர்கள், இதற்கு ஏற்ற பலனை இன்றைக்கு வாங்கி கொண்டு போகும்படி முதல்ல உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பயத்தின் ஆவி அப்புறப்படுத்துகிறான். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வாலிப வயசில் பிள்ளைங்க டிப்ரெஷனில் போய் அதன் நிமித்தம் புத்தி பேதலித்தவர்களாய் மாறி தன்னுடைய படிப்பை பாதியிலே விட்டுவிட்டு இருட்டறையில் கிடந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை குறித்து எவ்வளவோ கனவு கண்ட தாய் தகப்பன் பிள்ளை இருட்டறையில் கிடக்கிறத பார்த்து, சேவ் பண்ணாமல் கிடக்கிறத பார்த்து, சரியாக சாப்பிட முடியாமல் கிடக்கிறத பார்த்து, புத்தி பேதலித்தவனை போல பைத்தியக்காரனை போல புலம்பிக் கொண்டிருக்கிறதை பார்த்து வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிறார்கள். எப்படி அந்த பிள்ளைகளுக்குள்ள இந்த அசுத்தாவி உட்கார்ந்துச்சுன்னா, பயம் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வந்து அதன் நிமித்தம் அவிசுவாசத்தை கொண்டு வந்து அது மூலமாக உட்கார்ந்தது. அதன் பிறகு டிப்ரெஷன், புத்தி பேதலிப்பு, வேலைக்கு போக முடியாது, இந்த நிலைமைக்கெல்லாம் இன்னைக்கு முடிவை கொண்டு வருகிறார். நிறைய பேருக்கு பயத்தினால் ராத்திரி தூக்கமே கிடையாது. திடீர்னு ஒரு அசுத்தாவி உள்ளுக்குள்ளே வந்துச்சுன்னா ஏதோ ஒரு என்ன சின்ன சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, இல்லைனா ஏதாவது ஒரு கெட்ட சொப்பனத்தை கொண்டு வருவான், பயந்து போய் எழும்பி உட்கார்ந்து விடிய விடிய தூங்காமல் உட்கார்ந்து. சிலர் சொல்லுவாங்க, இப்படியே நாலு நாள் நான் தூங்காமல் இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சு போயிடுமோ, எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த நிலைமைக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் சாவுமணி அடிக்கிறார். உங்கள் எல்லாருக்குள்ளே இருக்கிற பயத்தின் ஆவி அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியினால் ஆண்டவர் நிரப்பப் போகிறார். இன்றைக்கி நீங்கள் பிசாசுகளை கண்டு பயந்தீங்க, இன்றைக்கு பிறகு பிசாசு உங்களை கண்டு பயப்படத்தக்கதாக என் இயேசுவே உங்களுக்குள்ளே எழுந்தருளி வருகிறார். என் இயேசுவை சுமந்து கொண்டு தான் இங்கிருந்து போகப் போகிறீர்கள். உங்களை பார்த்த உடனே, ஐயோ இயேசுவே உமக்கும் எனக்கும் என்ன என்ன தொந்தரவு செய்யாதிரும் என்று உங்களை விட்டு ஓடுமே தவிர உங்கள் வீட்டுக்குள்ளால் வர இனி அனுமதி கொடுப்பதில்லை. வாதைகள் உங்கள் கூடாரத்தை இனி நெருங்காது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, உடைய குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப நிகழ்வுகளை தடை செய்கிறேன். எல்லா பிசாசுடைய அந்தகார கிரியைகளையும் திட்டங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு அதமாக்கி போட்டு உங்களுக்குள் ஒரு தைரியத்தை தருகிறார். அந்த வேலைக்காரி வந்து சொல்கிறா, நீ இயேசுவோடு இருந்தவன், நீ இயேசுவோடு இருக்கிறத நான் பார்த்தேன், நசரேனாகிய இயேசுவோடு நீ இருந்தவன். அவனை உற்று பார்த்தாளாம் அப்படின்னு சந்தேகம் இல்லாமல் பார்த்துட்டான். உற்று பார்த்து இவனும் இயேசுவோடு இருந்தவன். அவன் சொன்னான், அது யாருன்னே எனக்கு தெரியாது, ஆனால் அதே பேதுரு உயிர்த்த இயேசுவை சந்தித்ததற்கு பிறகு தைரியமாய் போய் நிற்கிறான் ஆசாரியர்கள் முன்னிலையில். எல்லா தலைமை ஆசாரியர்கள் பரிசேயர்கள் முன்னிலையில், காய்ப்பா முன்னிலையில், அண்ணாவுடைய முன்னிலையில் நின்று தைரியமாக பேசுகிறான். நான் இயேசுவோடு பார்த்தவன், இயேசுவோடு இருந்தவன் என்று சொல்லும் பொழுது அவன் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன். அதே பேதுரு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுத்து பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனடியாக அவனுக்குள் ஒரு பலன் வந்துவிட்டது. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொன்னார். அந்த தேற்றரவாளன் வரும் பொழுது அவர்கள் தேறுதல் அடைந்தது மாத்திரமல்ல, பலன் அடைந்தார்கள். என்ன தலைகீழே நீங்கள் கொன்னாலும் சரி, சிலுவையில் அடித்தாலும் சரி, என் இயேசுவுக்காக என்னுடைய கடைசி துளி ரத்தத்தை சிந்துவேன். இயேசு யாருன்னே தெரியாத அந்த பேதுரு இப்போ பாருங்க, அந்த தலைமை சங்கத்துக்கு முன்னால் நின்று தைரியமாய் சொல்லுகிறான். அவங்க கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க, நீ யாருடைய அதிகாரத்தை கொண்டு இந்த முடவனாய் ஆலய வளாகத்தில் கிடந்தவனுக்கு விடுதலை கொடுத்தாய்? அவன் என்ன கெடுதலாக பண்ண, நல்லது தானே பண்ணான். நாட்டில் இருக்கிற தலைவர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு பதிலாக கேட்குறாங்க, யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஒருத்தன் ஆலய வளாகத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான், கை கால் வழங்காமல், எனக்கு பிச்சை கொடுங்க ஐயான்னு கேட்குறான். நீ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிற, ஏதாவது பிச்சை கொடுங்க ஐயான்னு கேட்குறான்.
ஆனால் இயேசுவோடு இருந்த இந்த பேதுரு ஜனங்களுக்கு அவர் பிச்சை போடவில்லை. அவருடைய ஏழ்மையை மாற்றி, அவருடைய தரித்திரத்தை மாற்றி, அவன் தலையெழுத்தையே மாற்றி வாழ்வு கொடுத்தவர். இயேசுவோடு இருந்தவன் இயேசுவை போல இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இல்லைன்னா பழைய பேதுருவாக இருந்தால் இந்தாப்பா என்கிட்ட ஒரு ரெண்டு சேக்கல் வச்சுருக்கேன், இதை வச்சுக்கோ, சாப்பிட்டுட்டு ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்குள்ளே வந்ததோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த மனுகுலத்திற்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, அதன் பிறகு அவனிடத்தில் மாற்றம் வந்தது. நான் இயேசுவை போல செயல்பட வேண்டும். நான் இயேசுவோடு இருந்தவன். அன்றைக்கு அவள் சொன்னால், நீ இயேசுவோடு இருந்தவன் இல்லைன்னு சொன்னேன், இப்போ நான் இயேசுவோடு இருந்தவன்றதை ப்ரூவ் பண்ணத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால் நீ எழும்பி நட அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி விட்டான். இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் கற்றுக்கொண்டது கை தூக்கி விடுகிற ஒரு நல்ல பழக்கம். முடங்கி கிடக்கிறவனை, விழுந்து கிடக்கிறவனை, சாவல கிடக்கிறவனை, வியாதியில கிடக்கிறவனை கை தூக்கி விடுகிற ஒரு நல்ல குணாதிசயத்தை இயேசுவோடு இருந்த பேதுரு கற்றுக்கொண்டார். எனவே இப்ப பாருங்க, பிராக்டிஸ் பண்றான் எப்படின்னா, இயேசுவோடு இருந்த அனுபவத்தை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு, உனக்கு நான் பிச்சை போட மாட்டேன், என் இயேசு இந்த இடத்துல இருந்திருந்தா வாழ்வு கொடுத்திருப்பார், உனக்கு வாழ்வு கொடுக்கும்படி என் இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட என்று சொல்லி அவனுக்காக ஜெபித்து அவன் கையை தூக்கி விட்டான். அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் துள்ளி குதித்து நடந்து நின்று தேவாலயத்திற்கு உள்ளே போனான். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல வருஷமாக பிச்சை எடுத்து காலத்தை நடத்தி கொண்டிருந்த ஒருவனுக்கு இயேசுவோடு இந்த பேதுரு இருந்ததனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அவனுக்கு வாழ்வு கொடுத்தான். ஆனால் ஒரு நாள் இதே பேதுரு தான் அந்த மனுஷன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நேற்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு காரியத்தினால் என் இயேசுவை மறுதளித்திருக்கலாம், தேவாலயத்திற்கு போகாமல் இருந்திருக்கலாம், எனக்கு வேலை கிடைக்கல அதனால் நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு உன் பிள்ளை அடம் பிடிச்சிட்டு கிடக்கிறான், வீட்டில் கிடக்கிறான். ஆனால் என் இயேசு சொல்லுகிறா, உன்னுடைய கண்ணீரை கண்டு உன் பிள்ளை இருக்கிற இடத்துல வீட்டில் இன்றைக்கு அவளை நான் திருப்ப போகிறேன். நீ இயேசுவோடு அமர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் தாமே உன்னுடைய கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படிக்கு உன் பிள்ளையுடைய இடிந்து கிடக்கிற வாழ்க்கை, உன் பிள்ளையுடைய அறந்து போய் கிடக்கிற வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்பட்டு நீ திரும்பி போகும் பொழுது உங்கள் மக சொல்கிறது என்னென்னா, அம்மா இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நான் கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவேன், இதுக்கு மேலே என்னை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது, என்னால் நீங்கள் கண்ணீர் சிந்தக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறதை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா! நல்லது செய்தான், அதன் நிமித்தம் அவனுடைய லைஃப் செட்டில் ஆகிடுச்சு, இப்போ அவன் வேலை செய்து பிழைக்கலாம். அன்றைக்கு ஒரு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு பிச்சை கொடுக்கல. ஆண்டவர் ஓட்டத்தில் கேட்டார், உனக்கு என்னப்பா நான் பண்ணணும்? அவன் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தவன் தான், இயேசு சுவாமி ரெண்டு காசு பிச்சை போட்டுட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் அதை செய்யவில்லை. பேதுரு பார்த்து கொண்டிருந்தான். எல்லா சீடர்களும் இயேசுவை உன்னிப்பாய் கவனித்து கொண்டிருந்தார்கள். அதனால தான் இந்த ஸ்திரீ வேலைக்காரி அவனை உற்று பார்த்தாளாம். 3.5 வருஷ காலம் இயேசுவோடு நடந்தவர்கள் இயேசுவை உற்று கவனித்து கொண்டிருக்கும் பொழுது பிச்சை கேட்டவனுக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் பார்வை அடையணும்னு சொன்னான். அடுத்த நிமிஷத்தில் உடைய கண்களை திறந்து அவனுடைய எதிர்காலத்தை பிரகாசமாய் மாற்றின ஆண்டவர், இன்றைக்கு கண்கள் இருந்தும் குருடர்களைப் போல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா! அதை பார்த்ததுனால தான் இங்கே இவனுக்கு பிச்சை போடாமல் இயேசு இந்த இடத்துல இருந்திருந்தா இவனுக்கு வாழ்வு கொடுத்துருப்பார், விடுதலை கொடுத்துருப்பார். பெர்மனண்டாக இதுக்கு ஒரு சொல்யூஷன், பிச்சை போட்டாச்சுன்னா இன்றைக்கி பிச்சை, டெய்லி அடுத்த வாரம் வரும்பொழுது அவன் பிச்சை தான் கேட்டிருப்பான். இல்லை, இனி இவன் பிச்சை எடுக்கக்கூடாது, பிச்சை எடுக்கிறவனுக்கு இவன் உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய கோட்பாடு. அதை தான் அன்றைக்கு பேதுரு செய்தான். இதை கேள்விப்பட்ட உடனடியாக, இப்போ தான் இயேசுவாமியை கொன்னோம், அதுக்குள்ளால் சீடர்கள் மடமடன்னு துளிர்த்து வந்து அவரை விட பயங்கரமாக செய்கிறாங்களே அப்படின்னு கேள்விப்பட்டு இவனை கொண்டு போய் வச்சு விசாரிக்கிறாங்க. யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அதுக்கப்புறம் அவன் தைரியமாக பேசுகிறான், நீங்கள் சிலுவையில் அறைந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் நான் அதை செய்தேன், நான் அவனுக்கு நல்லது தான் செய்தேன், அவனுக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணலை, தைரியமாக சொல்கிறான்.
அதுக்கப்புறம்தான் இந்த பரிசேயர்களும் இந்த சதுசேயர்களும் இந்த தலைமை ஆசாரியர்களும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போஸ்தல நடபடிகள் 4:13 சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அங்கே இயேசுவோடு இருந்த அந்த அனுபவம் அவனுக்கு பயத்தை கொடுத்து பிசாசு அவனை வஞ்சித்து போட்டது. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை அவனுக்குள்ளே இறங்கின பொழுது அதே பேதுரு சொல்கிறான், பயப்படாமல் நேரடியாக சொல்ல. அதாவது ஒரு வேலைக்காரி கேட்டால் இப்போ பார்த்தாச்சுன்னா தலைமை ஆசாரியனா அவனோடு கூட இருக்கிற பெரும்பெரும் தலைவர்கள் கேட்குறாங்க, அண்ணா காய்பா எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துட்டு அவனை கொண்டு போய் அப்படி கூண்டில் நிறுத்திட்டு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், தைரியமாக சொல்கிறான், என் ஆண்டவராகி நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால் நான் இதை செய்தேன். அந்த தைரியத்தை பார்த்த உடனே பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இவங்க படிப்பறிவில்லாதவங்க இப்படியெல்லாம் பேசுகிறவங்களே கிடையாது இவ்வளவு பேசுகிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவருடைய பேச்சை குறித்து ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இன்னைக்கு பிறகு சிலர் சொல்லுவாங்க, லூஸ்டாக்கு விட்டுட்டே தன் லைஃபை கெடுத்துட்டான். நீ லூஸ்டாக்கு விட்டதுனால நீ பிசாசோடு இருக்கிறவன், நீ புத்தி பேதளித்தவன் என்று மற்றவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பிறகு உங்கள் எல்லார் மேலே ஞான கண்மலை பரலோகத்திலிருந்து உங்கள் ஒவ்வொருவர் மேலே தன்னுடைய ஞானத்தை அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இனி நீங்கள் ஞானமாக பேசுவீங்க, சகலத்தை யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் அருளுகிற ஆவியினாலே பெசலையேலை நிரப்பினவர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். யூகித்து பேசுகிற, யூகித்து செய்கிற ஞானம், சாலமோனுக்கு கொடுத்த புத்தியையும் யுக்தியையும் அருளுகிற கடற்கரை மணலத்தனையான ஞானம். ஞானம் இல்லாததுனால வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு அதிகமாய் வஞ்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஞானமாக இருக்கணும் பிள்ளைங்க. இப்போல்லாம் பிசாசு வந்து உங்களுக்கு எதிராளி மாதிரி வந்தாச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்குவோம், அதுக்காக வேண்டி கூட இருந்து உறவாடி கெடுக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டு சத்ருடைய தாக்குதல் எல்லாம் அப்படி தான், யாரை நீங்கள் ரொம்ப நம்பியிருக்கீங்களோ அவங்க மூலமாகவே வந்து உங்களை கெடுக்கிறது. உங்கள் எதிராளி மூலமாக வந்தாச்சுன்னா, இல்லைனா உங்களுக்கு எதிரில் வந்தாச்சுன்னா நம்ம உஷாராயிடுவோம், ஒதுங்கி போயிடுவோம். அப்போ ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க மூலமாக உள்ள ஆகி என்றாகி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் எப்படி தான் உறவாடி கெடுத்தாலும் சரி அவனை இனம் கொண்டு கொள்ளுகிற ஆவிகளை பகுத்தறிவுற அறிவை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நான் கேட்டதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவரே இன்றைக்கு அநேக வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஞானம் இல்லாமல் சங்காரம் ஆகி போகிறாங்கப்பா, ஆலோசனை இல்லாமல் ரொம்ப சங்காரம் ஆகி போகிறாங்க. நல்ல பிள்ளைங்க, நல்ல வேதப்பாட கிளாஸ் எடுக்கிற பிள்ளைங்க, தேவாலயத்தில் முதலிடத்தில் இருக்கிறவங்க, குயரில் இருக்கிறவங்க, நல்ல பைபிள் வாசிக்கிற பிள்ளைங்க, ஆனால் என்னை கெட்டு அழிந்து கொண்டு இருக்கிறார்களே. காரணம் என்ன? மாயமாலமான அன்பை நம்பி, அவனுடைய மாயமாலமான அந்த வார்த்தையை நம்பி, மாயமாலமான அவங்களுடைய நடிப்பை நம்பி, உண்மை என்று ஏமாந்து போய் அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்களே. எனவே என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆவிகளை பகுத்தறிகிற அறிவை தரணும். இது நான் ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு உங்களுக்காக வைத்த விசேஷித்த விண்ணப்பம். அப்போ ஒருத்தன் என்ன மனநிலையில் வர்றான்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். வினவே பிசாசு ஆனவன் தந்திரக்காரன் என்று அவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அவன் தந்திரமாக வந்தாலும் அவன் என்ன ஸ்பிரிட்டில் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறான், என்ன ஸ்பிரிட்டில் உங்கள்டத்தில் பேசுகிறான், என்ன ஸ்பிரிட்டில் உங்களோடு நடந்து கொள்ளுகிறான், என்ன ஸ்பிரிட்டில் உங்களுக்கு உதவி செய்கிறான், எல்லாத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வருகிற காலங்களில் அப்படி நம்ம விழிப்பாக இருந்தால் தான் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லபடியாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் நீங்கள் வாழ முடியும். எனவே இன்னைக்கு அந்த ஆவிகளை பகுத்தறிகிற அறிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவனுக்குள் இருக்கிற தைரியத்தை அவர்கள் கண்டார்கள். நேற்றைக்கு வரைக்கும் நீங்க பழைய பேதுருவை போல இயேசுநாதர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா ஒரு வேலைக்காக வேண்டி நீங்க பொய் சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பிறகு புதிய பேதுரு, இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை பெற்ற பேதுரு, இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட தேற்றரவாளனை பெற்ற பேதுரு, பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பேதுரு, எப்படி தைரியமாக இருந்தானோ தைரியமாக ஃபேஸ் பண்ண பழகிக்கொள்ளணும். வாழ்க்கையில் சேலஞ்சஸ் வரும், வேலை செய்கிற இடத்துல சேலஞ்சஸ் வரும், ஊழியத்தில் சேலஞ்சஸ் வரும், கல்லூரியில் படிக்கிற இடத்துல சேலஞ்சஸ் வரும்,
நடந்து போகிற இடத்துல சேலஞ்சஸ் வரும், அவை எல்லாவற்றையும் தேவனுடைய ஞானத்தை கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும். எல்லாவற்றையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் அசைஞ்சிங்கன்னா சாசு உள்ள வந்து இடம் பிடிச்சிட்டு உட்காந்துருவான், அதுக்கப்புறம் அவனை கிளப்புறது ரொம்ப கஷ்டம். எனவே தைரியமாக இருக்கணும், சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு அந்த தைரியத்தை வரவழைச்சி இங்கே பாருங்கள், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு இவங்க இயேசுவோடு இருந்தவங்கன்னு இப்போ சொல்கிறாங்க. அப்படின்னா இயேசுவாமி எவ்வளோ தைரியமாக ஊழியம் செய்திருப்பார். அப்போ இயேசுவோடு இருக்கிறவர்கள் இயேசுவை போல பேச வேண்டும், இயேசுவை போல நடக்க வேண்டும், இயேசுவை போல தைரியமாக இருக்க வேண்டும், இயேசுவை போல உலகத்தை ஜெயிக்கணும், மாமிசத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். உபவாசம் இருந்து வெளியே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவை பிசாசு வஞ்சிப்பதற்காக வந்தான், அவர் வார்த்தையை கொண்டு ஜெயமெடுத்தார். இன்றைக்கு அந்த வார்த்தையினுடைய ஒரு அபிஷேகம், ஒரு சாரை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேலே ஊற்ற விரும்புகிறார். வேத வசனத்தின் சாரை ஊற்ற விரும்பி, பரிசுத்த ஆவியானுடைய மழையை உங்கள் மேலே ஊற்ற விரும்பி, நீங்கள் ஒவ்வொருவரும் நல்ல பாதுகாப்புள்ள பிள்ளைகளாக, சத்ரு வஞ்சிக்க இடம் கொடாத பிள்ளைகளாக, ஞானமுள்ள பிள்ளைகளாக, தைரியமுள்ள பிள்ளைகளாக, தைரியமாய் கிருபாசன தண்டையில் வந்த பிள்ளைகள் தைரியமாக காரியங்களை ஃபேஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும், அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பார். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரக்கும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷ முன்னாலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகனு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதன் நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகனு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், இப்படி ஏமாத்திட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள் ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக செபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே, இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள, கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காக எமக்கு நன்றி. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜெபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரடி எடுத்து வச்சா நாலடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் இனி உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது, எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகனு இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். காணாமல் போன பொருள்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிக்களால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும்.
கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாக என்று நான் செபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர், இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய ரெண்டு கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வால்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. யூட்ரஸில் இருக்க கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக. ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே, குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இந்த கொரோனா காலங்களிலே என் பிள்ளைகளுக்கு இந்த கொரோனாவுடைய எந்த ஒரு சின்ன தாக்கமும் இவர்களுடைய இயல்க பக்கத்திலே வராதபடி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோட், எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.